கிளாட் டு ஸ்பீக் டு யூ. திஸ் இஸ் வேலாயுதம் அஸ்வின் ஃப்ரம் சென்னை. வாட்ச் டில் ஏண்ட். டு வியூ திஸ் இன் தமிழ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின். ஆங்கிலத்தில் இருந்தாலும் தமிழில் விளக்குகிறேன், உங்களுக்கு புரியும்படி. தமிழிலும் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். டெலகிராம் லிங்க் ஐ ஹவ் கிவன் இன் தி டிஸ்கிரிப்ஷன் காலம் ஆஃப் திஸ் வீடியோ. ஜாயின் வித் அஸ் அண்ட் க்ரோ ரிச். பிஸ்னஸ் ப்ரப்போசல் டு யூ. வி வாண்ட் டு பை எ ஃபைனான்ஸ் கம்பெனி ஆர் எனி கம்பெனி டீலிங் ஃபைனான்ஸ் அட் எனி பிளேஸ் இன் தமிழ்நாடு. த கம்பெனி மே பி எ லாஸ் மேக்கிங் கம்பெனி ஆர் ஓனர்ஸ் டிசைட்ஸ் டு க்ளோஸ் டவுன் தி கம்பெனி. வி பை தீஸ் கம்பெனிஸ் ஓனர்ஸ் பார்ட்னர்ஸ் மேனேஜிங் டைரக்டர்ஸ் ஆர் ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் கேன் கால் அஸ் இம்மீடியட்லி. புரோக்கர்ஸ் ஆல்சோ வெல்கம். கால் மீ இம்மீடியட்லி 8122414652. 8122414652. யூ கேன் வாட்ச் அதர் வீடியோஸ் இன் அவர் சேனல் பிளேலிஸ்ட் பேங்க் எக்ஸாம் அண்ட் டிஆர்ஏ எக்ஸாம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டெப்ட் ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் என்பிஏ. நவு வி ஆர் கோயிங் டு லேர்ன் வாட் இஸ் என்பிஏ அண்ட் இட்ஸ் டூரேஷன் அண்ட் எவ்ரி திங். அதாவது இப்போ நம்ம வந்து என்பிஏன்னா என்ன, செயல்படாத சொத்துக்கள். அது அதாவது ஒரு என்பிஏன்னா என்னங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். அதாவது பேங்குக்கு வந்து லோன் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து அவங்களுக்கு அசலோ வட்டியோ வரலை அப்படின்னு சொன்னால் அது வந்து செயல்படாத சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் என்பிஏ, நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தமிழில் செயல்படாத சொத்துக்கள் அப்படின்னு வரும். அதாவது இஎம்ஐ மாதம் மாதம் பேங்க்குக்கு வரலை அப்படின்னா அப்படி சிம்பிளாக வச்சுக்கிடுவோம். இஎம்ஐ மாதம் மாதம் பேங்க் வரலைன்னா அது என்பிஏ அப்படின்னு வச்சுக்கலாம். அது எத்தனை மாதம் மினிமம் இருக்குன்னா 3 மாதம், அதாவது 90 நாள். அதுக்கு 90 நாள் 3 மாதம் ரெகுலராக இஎம்ஐ வரலை ஒரு அக்கௌண்ட் வந்ததுன்னா அது என்பிஏன்னு சொல்லுவாங்க, நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் 91வது நாள்லேருந்து. ஸோ சிம்பிள் வழக்கம் கொடுத்துட்டேன். இனிமேல் என்பிஏனா என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அண்ட் என்பிஏ அக்கௌண்ட் இஸ் ஒன் வேர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆர் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஆஃப் பிரின்சிபல் ரிமைன் ஓவர் டியூ ஃபார். அதான் நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஒரு 3 மாதத்துக்கு எந்த விதமான வரவு செலவு எந்த விதமான பணமும் பேங்குக்கு வரலை அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு புரியுறதுக்காக சிம்பிள் அட்வைஸ் சொல்கிறேன், ரொம்ப டீட்டெயிலாக போகல. 3 மாதமாக ஒருத்தர் இஎம்ஐ கட்டலை அப்படின்னு சொன்னால் அது வந்து நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஆன்சர் வந்து மோர் தென் 90 டேஸ். 90 டேஸ் 3 மாதம் 91வது நாள் அது என்பிஏவாக கணக்காகிடும். அண்ட் அக்ரிகல்ச்சர் லோன் பிகம்ஸ் என்பிஏ வென் தி இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் பிரின்சிபல், பிரின்சிபல்னால் அசல், ஆர் இன்ட்ரெஸ்ட் வட்டி தேரான் ரிமைன் ஓவர் டியூ ஃபார் டேஷ் ஷார்ட் டூரேஷன் கிராப்ஸ். அதாவது நான் சொன்னேன் ஹவுசிங் லோனு பர்சனல் லோனு இந்த மாதிரி லோன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் வந்து 3 மாதம் டைம்னு நான் சொன்னேன் இல்லையா, ஓவர் டிராஃப்ட் இந்த மாதிரிலாம் வரும். இப்போ அக்ரிகல்ச்சர் லோனுக்கு வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எப்போ என்பிஏ ஆகும் அப்படின்னு சொன்னால், வட்டியும் இன்ஸ்டால்மெண்ட்டும் அதை எத்தனை 2 பயிர் பருவங்கள் செய்யலை, 2 பயிர் பருவங்கள் முடிஞ்சும் அவங்க பணம் கட்டலைன்னா அது என்பிஏ ஆகுமா, இல்லை 3 பயிர் பருவங்கள் கட்டினா வரலனா, இல்லை 1 பயிர் பருவம் ஒரு சாகுபடி முடிஞ்ச உடனே அதுக்குள்ளே அவங்க கட்டலைன்னா வருமா அப்படின்னு கேட்டால், 4வது ஆன்சர் வந்து நன் ஆஃப் தி அபோவ், இது எதுவுமே இல்லை அப்படின்னு. ஆக்சுவலாக 2 பயிர் பருவங்கள் அதுக்குள்ளே அண்ட் அக்ரிகல்ச்சரல் லோன் பிகம்ஸ் என்பிஏ வென் தி இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் பிரின்சிபல் அசல் வட்டியும் ரிமைன் ஓவர் டியூ 2 ஷார்ட் டூரேஷன் கிராப்ஸ். 2 பயிர் பருவத்துக்கு மேலே அது அப்படியே பணம் வங்கிக்கு வராமல் இருந்தால் அதுக்கு அது வந்து என்பிஏ. இது வந்து அக்ரிகல்ச்சர் லோனுக்கு அது என்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவுசிங் லோனு பர்சனல் லோனு அந்த மாதிரி இதுக்கெலாம் 3 மாதம் 90 நாள், அதுக்கு மேலே 91வது நாள் என்பிஏ. அதை புரிஞ்சுக்கங்க. வித் எஃபெக்ட் ஃப்ரம் 31st 5th 2005 எ சப்ஸ்டாண்டர்ட் அசட் வுட் பி ஒன் விச் ஹஸ் ரிமைண்ட் என்பிஏ ஃபார் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. அதாவது என்னென்னா, அந்த கிளாசிஃபிகேஷன் அந்த வகைப்பாடு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்பிஏலன்னு. முதல்ல ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட். ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்னா என்னென்னா, மாதம் மாதம் இஎம்ஐ பேங்க்குக்கு வந்துக்கிட்டே இருக்கும், கஸ்டமர் பே பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டு. அப்புறம் சப்ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. சப்ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்னா அதாவது 90 நாள் ஆனவுடனே அது என்பிஏ ஆகிடும், 91வது நாள். அதுக்கு பிறகு அந்த இன்னும் 1 வருஷமாக பணம் வராமலே இருந்து அப்படின்னா அது வந்து சப்ஸ்டாண்டர்ட் அசட் அப்படின்னு பேர். ஓகேவா? அது வந்து எவ்வளவு இருக்கணும் மினிமம்னா, 36 மாதமாக 36 மந்த்ஸ் ஆர் 24 மந்த்ஸ் ஆர் 18 மந்த்ஸ் ஆர் 12 மந்த்ஸ். ஸோ வித் எஃபெக்ட் ஃப்ரம் 31st 5th 2005 எ சப்ஸ்டாண்டர்ட் அசட் வுட் பி ஒன் விச் ஹஸ் ரிமைண்ட் என்பிஏ ஃபார் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12 மந்த்ஸ் 1 இயர். ஓகே, வென் அண்ட் அசட் ஹஸ் ரிமைண்ட் இன் சப்ஸ்டாண்டர்ட் கேட்டகரி ஃபார் மோர் தென் 12 மந்த்ஸ் இட் இஸ் கால்டு. அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, முதல்ல இருந்து ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டு 90 நாள், 91வது நாள் ஆனோடனே அது என்பிஏ ஆகிடும். அது வந்து 1 வருஷமாக
பணமே பே பண்ணாமல் இருந்து 3 மாதம் பே பண்ணாமல் இருந்தால் அது என்பிஏ, 1 வருஷமாக பே பண்ணாமல் இருந்தால் அது சப்ஸ்டாண்டர்டு அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இது வந்து இந்த சப்ஸ்டாண்டர்டு அக்கௌண்ட்லேயே 12 மாதம், அதாவது 1 வருஷத்துக்கு மேலே இருந்தால் என்ன பண்ணுறது, 1 வருஷம் வரைக்கும் இருந்தால் அது என்ன செய்யலாம், அது சப்ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் சொல்லுவோம். 1 வருஷத்துக்கு மேலே போயிட்டால் அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சீரியஸ் சப்ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் அசட்டா, டவுட்ஃபுல் அசட்டா, லாஸ் அசட்டா, பேட் அசட்டா. ஆன்சர் வந்து டவுட்ஃபுல் அசட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட், அப்புறம் சப்ஸ்டாண்டர்ட், அப்புறம் டவுட்ஃபுல் அசட்ஸ். சூஸ் தி கரெக்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் தி ஃபாலோயிங். ப்ரொவிஷன் இஸ் மேடு ஃபார் ஸ்டாண்டர்ட் அசட்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 100 ரூபா வாங்கியிருக்கீங்க பேங்க்கில், நீங்கள் இப்போ இப்போ நான் சொன்னேன்ல பணம் 3 மாதமாக கட்டலை, 4 மாதமாக கட்டலை அப்படின்னா, அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு இது வச்சுருக்காங்க, அதாவது ஒரு கோட்பாடு வச்சுருக்காங்க. அதுபடி இப்போ உதாரணத்துக்கு ஒரு 6 மாதம் வரலை, இல்லை ஒரு 1 வருஷம் வரலை அப்படின்னா, அதுக்கு வந்து 25% பேங்க் வந்து தான் லாபத்துலேருந்து எடுத்து வைக்கணும். அதாவது நீங்கள் கொடுத்த மாதிரி எடுத்து வைக்கணும். நீங்கள் எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ வந்து இதை என்ன செய்வாங்க, அதை வந்து அசட்ஸாக கொண்டு வருவாங்க. இது ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன், அதுதான் ப்ரொவிஷன். ஓகேவா? ப்ரொவிஷன் இஸ் மேடு ஃபார் ஸ்டாண்டர்ட் அசட்ஸ். அதாவது ப்ரொவிஷன் வந்து ஸ்டாண்டர்ட் அசட்ஸுக்கு இது பண்ணுவாங்களா அப்படின்னா மாட்டாங்க. ஏன்னா அதில் ரெகுலராக இன்கம் வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கு எதுக்கு போய் ஐயோ இது லாஸ் ஆகிடுமேனு சொல்லி அவங்களுடைய லாபத்துலேருந்து ஏன் எடுத்து வைக்கணும். அதனால் ஸ்டாண்டர்ட் அசட்ஸ் வந்து ப்ரொவிஷன் கிடையாது. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்கல, இன்கரெக்ட் இதில் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ப்ரொவிஷன் இஸ் மேடு ஃபார் ஸ்டாண்டர்ட் அசட்ஸு. ரெகுலராக இன்கம் வந்துட்டுருக்கனால ஸ்டாண்டர்ட் அசட்ஸுக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, லாபத்துலேருந்து ஒரு பகுதியை எடுத்து வைக்க மாட்டாங்க. ஓகேவா? ப்ராபபிலிட்டி ஃபார் ரீபேமெண்ட் இன் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் இஸ் ஹை. அதாவது ரீபேமெண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் அசட்ஸில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது என்னென்னா கரெக்டாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வந்துட்டுருக்கும், அதான் அதுக்கு அர்த்தம். மூணாவது, அண்ட் அசட் கேன் மூவ் டைரக்ட்லி ஃபார் ஸ்டாண்டர்ட் அசட்ஸ் டு லாஸ் அக்கௌண்ட். அதாவது ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டாக இருக்கு இல்லையா, அப்போது இது வந்து டைரெக்டாக ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் வந்து லாஸ் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வந்துடும், அதுலேருந்து வந்துடும் அப்படின்னா இடையில எந்த விதமான படியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது கரெக்டானு கேட்குறாங்க, இது கரெக்டுனா இது வந்து தப்பு. ஏன்னா இது வந்து என்ன அப்படின்னா, அசட்டு வந்து ஸ்டாண்டர்ட் அசட்லேருந்து அப்புறம் சப்ஸ்டாண்டர்ட் அசட்ஸு, டவுட்ஃபுல் அசட்ஸு, அந்த மாதிரி இதில் தான் இது வரும். லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் ஆர் ஷோன் ஆன் தி அசட் சைட் ஆஃப் தி பேலன்ஸ் ஷீட் ஆஃப் தி பேங்க். நான் முன்னாலே சொன்ன மாதிரி பேங்க் வந்து இது இது கொடுத்துருக்காங்க, கடன் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சொத்து. ஏன்னா திருப்பி அவங்க அந்த பணத்தை கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து என்ன செய்வாங்கன்னா சொத்து சைடில் தான் அதை வைப்பாங்க. வேலாயுத மிஷின் 8122414652.